செய்திருப்பீங்களே உன்னோட அபிப்பிராயம் என்ன? எக்ஸாம் எல்லாம் செஞ்சிருப்பியே, கலக்கிருப்பியே அப்படின்னு ஒரு கேக்கலான்னுதான். கலக்கிட்டியா? ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் என்ன பண்ணிருக்க நமக்கு ஒழுங்கா புரியும் என்ன. ஆமா ரோசி, நம்ம வீட்டுக்கு யார புதுசா வந்த மாதிரி இருக்குதே. இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறியா? இவங்க பேரு என்ன தெரியுமா? இவங்களையும் சொல்லுவாங்க. என்ன பேரு? கிதியோனா? கிதியோன், அந்த கிதியோனா? அந்த கிதியோன் இல்லையா, எந்த கிதியோன்? ஆ, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கிதியோன் ஒருத்தர் இருக்காங்கல்ல, நான் நினைச்சேன் அந்த கிதியோன். அந்த அபிஷேகம் இருக்கும்ல அப்ப. ஓகே, நடுவுல இருக்குது யாரு ரோசி? அவங்க பேரு ஜூலியா. ஜூலியா? ஜூலியா, ஜூலியா. ஓகே, அப்ப அந்த கார்னர்ல இருக்குது, அவங்க பேரு நான் சொல்லிட்டேனா? சொல்லு டானி. அக்ரோலி. யாரு? க்ரோலினா? ஆமா, க்ரோலி. க்ரோலினா? விளையாட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சா அல்லது
ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிருச்சா அல்லது வேற ஏதாவது ஸ்டார்ட் ஆகிருச்சா உங்க லைஃப்ல? அண்ணா 50-50 இப்போ நீங்க எல்லாருமே கேதர் ஆகி ஒன்னா இருக்கும் போதே விளங்கிருச்சு. எல்லாருமே ஒரு வெக்கேஷன் சீசன் வந்தனால விளையாட்டுத்தனமா இருக்கிறீங்க அப்படின்னு புரியுது. ஆனாலும் வேதாமத்தை நாங்க மறக்க கூடாது என்ன, அதுதான் இங்க கூடியிருக்கிறோம். ஓகே சரி, வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வெக்கேஷன் தானே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? கேட்கலாமா டேனி? உடனே பதில் சொல்லிரு டேனி. பாக்குறியா இப்போ? வெளிப்படுத்த புத்தகத்தை எழுதுனது யாரு? பாத்தீங்களா, ஒரு கிளாப் குடுக்கலாமா? பாத்தீங்களா டேனி எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கா? ஓகே இப்போ நாங்க வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்த ஒரு விஷயங்கள் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ரீகேப் நாங்க பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தை எழுதினது அப்போஸ்தலனாகிய யோவான். இது எந்த ஆண்டுல இந்த புத்தகம் எழுதப்பட்டது? 1999. டேனி தாத்தா பிறந்த வருஷத்தை கேட்கல டேனி. இந்த யோவான் அப்போஸ்தலனால் எழுதப்பட்ட புத்தகம் எப்போ எழுதப்பட்டதுன்னு கேட்டேன் டேனி. ஓகே, கிறிஸ்துவுக்கு பின் 90-ஆம் நூற்றாண்டு அளவில் எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 90-95 அந்த நாட்களில் எழுதப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்து பின்பதாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பின்பதாக எழுதப்பட்டது என்று சொல்லப்படுது. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல மொத்தமாக 22 அதிகாரங்கள் உண்டு. எத்தனை அதிகாரம் உண்டு? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. சரி, இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா? இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? கரெக்ட், பத்மு என்ற ஒரு தீவில் இருந்தாங்க. அவங்க சுவிசேஷத்தின் நிமித்தமாக, ஊழியம் செய்ய போன நிமித்தமாக அவரை காவலில் வைக்கிறாங்க. காவலில் வைக்கிறேன்னு என்ன? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைதி ஆக்கிட்டாங்க. அப்போ ஒரு தீவில், பத்மூஸ் என்ற அந்த தீவில தான் அவரை கைதியாக வைத்திருந்தாங்க. அங்கே இருக்கும் பொழுதுதான் கத்தர் அவரோடு பேச ஆரம்பித்தார். ஆமே, முன்னாடியே பேசியிருக்கிறாங்க. அங்கே வந்த பின்பதாகத்தான் கடைசி கால ரகசியங்களை பேச ஆரம்பித்தாங்க. இப்போ ரோசி, இத நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை தனிமைப்படுத்துகிறவரா இருந்தா அதுக்கு பின்பதாக ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு விளங்குது இல்ல? இப்போ யோவான் அப்போஸ்தலன் அவர்களோட கடைசி காலத்தை குறித்து ஆரம்பத்துல பெரிதளவுல அவங்க பேசல, கரெக்டா? என்ன ஜூலி, கரெக்ட் இல்ல? ஆனா அவரை சிறை கைதியா போனதின் பின்பதாக அநேக வெளிப்பாடுகள், அநேக ரகசியங்கள் எழுதப்பட்டு இன்றைக்கு நம்ம கையில் அது இருக்குதாமே. இப்போ இப்படி ஆண்டவர் தனிமைப்படுத்தி பேசுறதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா ரோசி? நீ வந்து கலாய்க்கலான்னு சொன்னாலும் அதுதான் கரெக்ட் ஆன்சர் தெரியுமா டேனி? ஏன் ஆண்டர் ஒரு ஊழியக்காரனை தனிமைப்படுத்துறாருன்னு சொன்னா தனிமையில தான் கத்தர் ரகசியங்களை பேச முடியும். இப்போ நம்ம கிதியோன் இருக்கிறாரு, கிதியோன் இருக்கிறாரா? நம்ம பக்கத்துல இருக்க கிதியோன். ஓகே, இப்போ கிதியோனுக்கு ஒரு ரகசியம் பேசணுமா இருந்தா நாங்க எல்லாம் இருக்கும் போதா பேசுவாரு? ஜூலி கிட்ட ஒரு ரகசியம் பேசணும், இல்ல டேனி கிட்ட கிதியோனுக்கு ஒரு ரகசியம் பேசணுமா இருந்தா நாங்க இருக்கும் போதா ரகசியம் பேசுவாரு கிதியோன்? இல்ல, நாங்க எல்லாம் ஓரமா போனதுக்கு பிறகு தனிமேல போயிட்டு ரகசியங்களை பேசுவார். அதே போலதான் கர்த்தருக்கு கடைசி காலங்களை குறித்து ரகசியங்களை வெளிப்படுத்த ஒரு ஊழியக்காரனுடைய தனிமை தேவைப்பட்டது. தேவனை மட்டுமே சார்ந்து அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுகிற ஒரு சிந்தை இருந்தாதான் ஆண்டரோட நாங்க தொடர்பு கொள்ள முடியும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரனை தனிமைப்படுத்தி
கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். டேனி, அண்ணா, இப்போ அநேகருடைய லைஃப்ல நான் பார்த்துருக்கேன், கேள்வி கூட பட்டிருக்கிறேன், நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேக நேரங்கள்ல சில ஊழியக்காரர்கள் திடீர்னு சுகவீனமா போய்விடும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சில நேரங்கள் அவர்கள் மரித்தும் போயிருக்கிறாங்க, அப்படி சுகவீனமா பல நாட்கள் இருந்து மரித்தும் போயிருக்கிறாங்க, மறுபடியும் ரிகவர் ஆகியும் அவங்க வந்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு தடவை இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். போயிருக்கும் போது அந்த ஊழியக்காரன் எனக்கு ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன சொன்னாங்கன்னா, அவர் நன்றாக ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர், அவருக்கு திடீரென்று ஒரு வியாதி வந்தது. அது நிமித்தமாக வைத்தியசாலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நாட்களில் இவர் தன்னை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தாராம். ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது? நான் ஊழியக்காரன் தானே, நான் ஒரு ஊழியக்காரன், ஊழியக்காரன் வியாதி வரலாமா? வரக்கூடாது டேனி. இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு வியாதிகள், இருமல், தும்மல், இப்படி எல்லாம் வந்துட்டு போறது இயல்புதான். ஆனால் அது தொடர்ச்சியா நீடிக்குமா இருந்தாதான் அதை குறித்து எங்களுக்கு கேள்வி வரும். என்ன இப்போ இந்த ஊழியக்காரனுக்கு அதிக நாட்கள் இந்த வியாதி, அப்போ இந்த வியாதி படுக்கையில இருக்கும்போது ரோசி இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாராம் தெரியுமா? அவர் யோசித்து யோசித்து பார்ப்பாராம், நான் ஏன் வியாதிப்பட்டேன், நான் ஒரு ஊழியக்காரன் தானே, நான் ஏன் வியாதிப்பட்டேன், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது என்று தன்னை ஆராய்ந்து பார்த்தாராம். நான் ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டனா? ஆண்டவர் என்னை தண்டிக்கிற அளவுக்கு, அல்லது பிசாசு என்னை தண்டிக்கிற அளவுக்கு என்னை குற்றப்படுத்தும்படி என் சரீரத்துல வியாதி வரும் வரைக்கும் ஏதாவது நான் கர்த்தருக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டனா என்றது குறித்து தன்னை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தாராம். அந்த ஊழியக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு, அப்படி ஆராய்ந்து பார்த்ததுல அநேக அவர் மறந்து போன பாவங்கள் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிய வந்ததாம். அவர் சிறு வயதுல வாலிப நாட்கள்ல சில பேரோட வெறுப்பா இருந்தது, கசப்பா இருந்தது, யார் அவர் மன்னிக்காம இருந்தாரு, எந்தெந்த பகுதியில அவருக்கு பெருமை இருந்தது என்றதை எல்லாமே அந்த வியாதி படுக்கையில் அவர் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம். அதை அந்த வியாதி படுக்கையில ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை கழுவும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாராம். உண்மை அந்த ஊழியக்காரன் சொன்னாரு, நான் வியாதிப்பட்டது நல்லது, என்னை கர்த்தர் வியாதி படுக்கைக்கு கொண்டு போய் என்னை தனிமைப்படுத்தி அவர் என்ன என்னுடைய ரகசியங்கள், என்னுடைய அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும் எனக்கு பேசி என்னை ஒரு பரிசுத்த ஒரு ஊழியக்காரனை மாற்றதான் கத்தரனை இப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ள கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னாரு. இப்போ ரோசி இதை கேட்கும்போது, யோவான் அப்போஸ்தலன் ஐயாவை கத்தர் தனிமைப்படுத்தினதுக்கும் இது மாதிரி ஒரு நோக்கம் இருக்கலாம். என்ன, தன்னை ஆராய்ந்து பார்க்க இல்ல, ஆனா அநேக வெளிப்பாடுகளை பகிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் இப்படி அவரை தனிமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமே, ஏன்னா அவர் ஊழியம் செய்து இருக்கும் போது ரொம்ப பிஸியா இருந்திருப்பாங்க, சுவிசேஷம் சொல்லணும், அதுக்கான ப்ரிப்பேரேஷன் பண்ணிருப்பாங்க, இப்படியான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு ஒரு முக்கியமான ரகசியங்கள், இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாத ரகசியங்களை சொல்வதற்கு தனிமையில இது கர்த்தர் தான் சொல்லுகிறாரா என்பதை புரிந்து கொள்வதற்கும், கர்த்தர் என்ன கரெக்டா சொல்றாரு என்பதை புரிந்து கொண்டு சரியாக சொல்லணும்ல. இப்போ யோவான் அப்போஸ்தலன் அவர்கள் தவறுகளாக வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஏதாவது எழுதியிருந்தா நாங்களும் அதை தவறா தானே கற்றுக்கொள்வோம். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி இருந்தாங்கல்ல, எரேமியா தீர்க்கதரிசி ஏ கர்த்தர் ஆரம்பத்துல ஒரு தரிசனத்தை காண்பித்து உருவாக்கும் போது நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? நாங்க அதை ஒரு தடவை மெடிடேட் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ அவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு பானையை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? ஆமா, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து நீ என்னத்தை காண்கிறாய், ஒரு பானையை காண்பிச்சாங்க தேவன், காண்பித்து அது அதன் வாய் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரியும் அதுல இருந்து ஏதோ ஒன்று பொங்குவதை போலையும் கர்த்தர் அவருக்கு காண்பித்தார். அப்ப கேட்ட உடனே அவர் பானையை பார்க்கறதுக்கு பதிலாக பூனையை பார்க்கறேன்னு சொல்லி எப்படி இருந்திருக்கும், காமெடியா மாதிரி இருக்குல்ல. தேவனை சொல்லி
எரேமியா கரெக்டா பாரு, நான் உனக்கு பானையை கட்டுற, நீ பூனை பாக்குறன்ற அப்படின்ற. ஸோ ஒரு ட்ரைனிங். அப்போ இது தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரை மாத்திரமே கண்முன்பதாக வைத்து ஒரே சிந்தையோட இருக்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டங்களும் வெளிப்பாடுகளும் கரெக்டாக தெளிவாக நேர்த்தியாக கிடைக்குது அந்த ஊழியக்காரனுக்கு. அதன் மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இது அமைந்திருக்கிறது. ஆமென். இதனாலதான் கர்த்தர் அந்த ஊழியக்காரனை தனிமைப்படுத்தினார். எங்க தனிமைப்படுத்தினாரு? பத்மூஸ்தீவில தனிமைப்படுத்தினார். பத்மூஸ்தீவில தனிமைப்படுத்தினது மூலமா இன்றைக்கு எங்க கையில பற்பல விதமான வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தல் புத்தகத்துல உண்டு. ஆமே. ஓகே, நாங்க ஒரு வார்த்தையை நாங்க வாசிக்கலாமா வெளிப்படுத்தல் புத்தகத்துல இருந்து? இன்றைக்கு நாம் ஒரு அதிகாரத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்றைக்கு யோவான ஐயாவை கர்த்தர் தனிமைப்படுத்தி இருக்கிறதுல நோக்கம் எங்களுக்கு அநேக ரகசியங்களை கொடுப்பதற்காக. ஆகவே இன்றைக்கு அதிகாரம் 3 இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஓகே, வெளிப்படுத்தல் 3:1 இது அடுத்த தடவை நாங்க தியானிக்க போறோம். இப்போ ஒரு ரீட் பண்ணிடலாமா? ஓகே, அண்ணன் வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? வெளிப்படுத்தல் 3:1 சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இது சர்தை சபையை குறித்து கர்த்தருக்கு வந்ததான அந்த வெளிப்பாட்டை விளக்குறாங்க. ஆகவே இதை கண்டினியூவா நாங்க அடுத்த தடவை நாங்க பார்க்கலாம். இப்போ இந்த யோவான் ஐயாவை போல எத்தனை பேருக்கு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விருப்பம் உங்கள? இருக்குதா? பயமா இருக்குமா? இப்போ அம்மா விட்டு இருக்கணும், அப்பா விட்டு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு இருக்கணும், விட்டு இருக்கலாமா? இப்போ வெக்கேஷன் சீசன்ல விளையாட்டை விட்டு இருக்கணும், டிவியை விட்டு இருக்கணும், ஆண்டவர் உங்களோட ரகசியம் பேசுறதுக்கு கூப்பிட்டா நீங்க இதெல்லாம் விட்டு போவீங்களா? ஓகே, நீங்க எல்லாம் திங்க் பண்ணுங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நாங்கள் கேட்டுடலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெக்கேஷன் சீசன் தான் உண்மை, எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டீங்க, அதனால எல்லாமே முடியல. ஆண்டவரை மறக்க கூடாது இந்த நாட்கள்ல. எது நடந்தாலும், என்ன வெக்கேஷன் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்க மறக்காதீங்க. கர்த்தருக்கு சில நேரம் உங்களோட ரகசியங்களை பேசுறதற்கு அநேக காரியங்கள் இருக்கலாம். நீங்க அவரோட சமூகத்துக்கு போனா தானே அதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அதனால இந்த வெக்கேஷன் சீசனா இருந்தாலும் என்ன வேலைகளாக இருந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு போறத மறக்காதீங்க. ஓகே, இப்போ உங்களை எல்லாருக்காகவும் அண்ணன் நான் ஜெபிக்க போறேன். நீங்க எல்லாம் உலகத்துல இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவா கேட்கறதற்கு நீங்க பிரிந்து தெளிவான வெளிப்பாடுகளை ரகசியம் பெற்றுக்கொள்றதுக்காக அண்ணன் நான் இப்ப உங்களுக்காக ப்ரே பண்ண போறேன். எல்லா கண்களையும் மூடி பிரார்த்தனை செய்யலாமா? அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் உம்முடைய திவ்ய கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஐயா அவர்களை நீர் சிறை கைதியாக தனிமைப்படுத்தி அநேக ரகசியங்களை பேசினது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய சமூகத்தில் பிரித்தெடுத்து தேவ பிரசன்னத்துக்குள்ளாக அநேக ரகசியங்களை மறைவிலே கற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறமைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த வெளிப்பாடிலிருந்து அநேக வெளிப்பாடுகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்களுடைய கண்கள் பிரகாசம் அடையும்படி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டாரா? கேட்டு பாரப்போ. நீங்க வெக்கேஷன் டைம்ல இப்ப எப்படி வாழ போறீங்க? கேம் எல்லாம் விளையாடுங்கன்னா அதெல்லாம் விட்டுறாதீங்க. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள்ல அதெல்லாம் விளையாடுங்க, ஆனா மெயினா மெடிடேட் பண்றது, ப்ரே பண்றது இதெல்லாம் விட்டுற கூடாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓகேயா? ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களை இப்ப நாங்க பாய் பாய் சொல்லிரலாமா? 3, 2, 1 பாய். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமா? உடனே எங்களுக்கு எழுதி
எழுத வேண்டிய முகவரி பிளே ஹவுஸ் பாணி ஏஞ்சல் டிவி வில்லிவாக்கம் சென்னை 49 மின்னஞ்சல் முகவரி பிளே ஹவுஸ் டாட் பாணி @ angeltv.org